அக்மா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ஏன்மே வந்து கண்டிப்பாக கொடுப்போம். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் அப்படின்னு சர்ச் பண்ணி கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராமில் தான் PDF வந்து போடுவோம். ஏன்னு சொல்லணும்னு வச்சோங்களேன், கவுன்சிலிங் செல்லிருந்து எல்லாமே டெலிகிராமில் தான் போடுவோம். ஏன் அப்படின்னு வச்சோங்களேன், இப்போது ஃபிஷரிஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஃபிஷரிஸில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்மியாக போட்டதுக்கு அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெப்சைட்டுக்குள்ளே போக முடியாமல் ஆயிட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக வெப்சைட்டுக்குள்ளே போக முடியாமல் ஆயிட்டு. ஆனால் இந்த TNA ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவோம். இப்போவே வந்து ஒரு ரெண்டு டெலிகிராம் குரூப்பில் 4,500 பேர் இருக்கீங்க, 5 WhatsApp குரூப்பில் மோர் தென் 1,000 மெம்பர்ஸ் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். டெலிகிராம்லேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி லிப் பண்ணிச்சோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு TNAலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குங்க. TNAலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அந்த டேட்டில் வரும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுவுமே வந்து பார்க்கணும். நிறைய வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் எரர்ஸ் வந்து வரும். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நிறைய நடந்துச்சு. இந்த October 18 சொன்னாங்க, டெக்னிக்கல் எரர்க்காண்டி டிலே ஆச்சு. இப்போ இப்படி பேராமெடிக்கலுக்கு டிலே பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் போட்டிருந்தா தெரியும். August 25 வந்து வர வேண்டியது டெக்னிக்கல் எரர்ஸ்க்காண்டி இந்த இது வந்து இது பண்ணாங்க. அதையுமே வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். எனியும் அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து கொடுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா TNAவை பொறுத்தவரை ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா யாருமே வந்து பதட்டப்படக்கூடாது. இது TNAல ஒரு முக்கியமானது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் இந்த இருந்த அப்ளிகேஷன் வந்து கம்மி தான். லாஸ்ட் இயர் வந்து 47,000 மெம்பர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. ரெண்டு அப்ளிகேஷன் போட்டால் அப்படி நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆச்சு. இந்த இயர் வந்து மேக்ஸிமம் வந்து 37,700 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து TNAக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங்க்கு இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல, September 10 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நாளைக்கு எல்லாருமே ரேங்கில்ஸ் வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதையுமே வந்து பார்க்கலாம். ஏன்னா எனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம வந்து சொல்லணும் பார்த்தீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். இப்போ 13,000 ரேங்கில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். 14,000 ரேங்கில் இருப்பீங்க, கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த இது ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே ஒரு 1.5 கூடாது, கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. கம்யூனல் ரேங்க், ஜென்ரல் ரேங்க நோட் பண்ணி வைங்க. லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரீஃபஸ் வந்து ஸ்டூடியோவில் போடுவோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 மேலே கட் ஆஃப் வந்து 162 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம லாஸ்ட் இயர் வீடியோவே போட்டிருந்தோம். 160+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. 190 மேலே 1,700 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எடுத்திருந்தாங்க. 185 மேலே 5,000 மேலே வந்து எடுத்திருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து எடுத்துருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இயருமே கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங்லேருந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவோம். அதில் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸான கண்டிப்பாக வந்து நம்ம ஈவினிங்லேருந்து கண்டிப்பாக போட்டுருவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கவுன்சிலிங் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகிடுங்க, நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கூட்டாக சேருங்க, இந்த கட் ஆஃப் 182 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் இது கிடைக்காது, மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுவங்க, கவுன்சிலிங் அட்டன்மெண்ட்டு கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனாலும் இப்போ உங்களுக்கு வந்து சரிங்களா, கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக விழுந்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து அவங்க ஃபீஸை கொடுக்க மாட்டாங்க. அதே காலேஜில் வேக்கன்சி இருந்து அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைச்சாதான் அதை கழிச்சிக்கிறேன்னு அதை சொல்லுவாங்க. சில காலேஜ் அது கூட பண்ண மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. சார் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக ஜாயின் பண்ணிட்டோம் சார், இப்போ வந்து கஷ்டப்படுறோம் சார். லாஸ்ட் இயர்லாம் அந்த ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு, ஃபிஃப்த் ரவுண்டு வச்சும் ஆள் இல்லாமல் ஸ்பாட் அட்மிஷன் மூலியமாகலாம் சீட் ஃபில் ஆனாங்க. ஸ்பாட் அட்மிஷன்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிது, நிறைய பேர் கிடச்சிது. அவங்களோட லோ கட் ஆஃப் தான் கிடச்சிது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏனே அப்படியே கிடச்சா நம்ம சேனல் வந்து சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கூட்டாக போகலாம். அப்பையும் மேனேஜ்மெண்ட் கூட்டாக இதாக தான் இருக்கும். கண்டிப்பாக 26 பிரைவேட் காலேஜ் இருக்குது, 26 பிரைவேட் காலேஜும் கண்டிப்பாக சீட் வந்து இருக்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடிய போதும் சும்மா சொல்லுவாங்க. அதான் வந்து கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட் இயர் எப்படினாலும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுவோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற நம்ம அலாட் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் தான் அந்தந்த காலேஜுக்கு டேரெக்டாக போகணும், நீங்கள் தான் டேரெக்டாக போகணும். ஏன்னா ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், டேரெக்டாக போனீங்க அப்படின்னா அந்த இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா கவனிப்பீங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் கவனிப்பீங்க. நம்ம காலேஜ் பெஸ்ட் காலேஜ் ரிவ்யூலாம் போட்டுருவோம். அடுத்து நீங்களே வந்து எவ்வளோ சார் டொனேஷன் வரும் அப்படிங்க நீங்கள் வந்து பேரலாம். ஒரு 200 ஆள்கிட்ட இருந்து போகாமல் நீங்களாக டேரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அது ஒரு இது ஃபீஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். பார்க்கலாம், பக்கத்து விடுத்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுவாங்க பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.